ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரக்ஞானந்தா 12 வயசுல இருக்கும் போது விளாண்ட ஒரு அற்புதமான கேம் தான் பார்க்க போறோம். நான் வீடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இமீடியட்டா வீடுக்குள்ள போயிடலாம். இந்த கேம்ல பிரெட் பார்த்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஒயிட் கேம் எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா D4, இப்போ நைட் F6, பிஷப் F4. இது வந்து இந்தியன் கேம் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. இப்போ G6, இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபியன் கேட்ட பண்ண போறாரு. இப்போ நைட் C3, D5, இப்போ குயின் D2. நீங்க ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து அவருடைய குயின் சைட்ல இருக்கிற பீசஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிட்டாரு. இப்போ பிஷப் G7, பிஷப் H6. இந்த இடத்துல பிஷப் H6 பிளே பண்ணி இந்த குயினுடைய சப்போர்ட்ல பிஷப்பை கொண்டு வந்து இந்த ஃபியன் கேட்ட பண்ண பிஷப்பை வந்து உடைக்கலான்னு பாக்குறாரு ஒயிட்டு. இப்போ பிரெக் வந்து கிங் சைட் கேசல் பண்ணிக்கிறாரு. இப்போ ஒயிட் என்ன பண்றாருன்னா அவருடைய பிளான் படி இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்போ இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஒயிட் வந்து குயின் சைட்ல கேசல் பண்ணிக்கிறாரு. ஒயிட் வந்து குயின் சைட்ல இருக்கிற பீசஸ் வந்து எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிட்டாரு. அவருடைய கிங் சைட் பீசஸ்லாம் ஒன்றும் கொஞ்சம் டெவலப்பே ஆகலை. இப்போ பிறகு என்ன பண்ணுறாருன்னா ஆப்வியஸாக இந்த இடத்துல நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய மூவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா C5 ஸ்ட்ரைக் பண்ணணும். C5 ஸ்ட்ரைக் பண்ணி ஒயிட்டோடைய சென்டர் பண்ண ஸ்ட்ரைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குயின் சைட் பான்ஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ஒயிட்டோடைய கிங்கை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒயிட் வந்து குயின் சைடில் கேசல் பண்ணியிருக்காரு. இப்போ C5 ப்ளே பண்ணுறாரு பிறகு. இப்போ E3, இப்போ E3 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. இப்போ நைட் C6 பிரெக் வந்து அவருடைய குயின் சைட் பீசஸை இப்போ டெவலப் பண்ணுறாரு. இப்போ ஒயிட் வந்து அவருடைய கிங் சைட் பீசஸை டெவலப் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ F3 ப்ளே பண்ணுறாரு. இப்போ C4, இந்த இடத்துல C4 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து பிரெக் வந்து அப்படியே ஷட் டவுன் பண்ணிட்டாரு. இப்போ E4, இப்போ B5. E4 ப்ளே பண்ணதுக்கப்புறம் பிரெக் வந்து இந்த சைடில் பான்ஸை பற்றி கவலைப்படலை. அவருடைய குயின் சைட் பான்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி அவர் வந்து குயின் சைடில் ஒரு பெரிய அட்டாக் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ E takes B5 அப்புறமா இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்கு. நார்மல் எல்லாருமே வந்து நைட் டெக்ஸ் பான் பிளே பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல பிரக் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான மூவ் பிளே பண்ணியிருக்காரு. அது என்னன்னா நைட் B4 பிளே பண்ணியிருக்காரு. நைட் B4 மூலிமா இந்த A2 பான் வந்து அட்டாக்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த D5 பானும் வந்து குயின் மூலிமா ஒரு அட்டாக்ல இருக்கு. இந்த இடத்துல ஒயிட் சிம்பிளா என்ன பண்ணிட்டாருன்னா நைட் டெக்ஸ் B5 பிளே பண்ணிட்டாரு. நைட் டெக்ஸ் B5 பிளே பண்ணி பிரெக்குடைய குயின் சைட் பான்ஸை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணலாம். ஏன்னா பிரெக்குடைய குயின் சைட் பான்ஸில் டேமேஜ் பண்ணால் தான் அவருக்கு வந்து ஆபத்து இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல இப்போ பிரக் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த A2 பான் வந்து பிரக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால இப்போ நைட் டெக்ஸ் A2 ப்ளே பண்ணியிருக்காரு. செக்கோட வருது. இப்போ கிங் வந்து B1 தான் வந்தாகணும். கிங் B1 வந்ததுக்கப்புறமா இப்போ குயின் டெக்ஸ் D5. இப்போ D5 பானும் வந்து ஹேங்கிங்கில் இருக்கிறதுனால இந்த D5 பானையும் வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. இப்போ பீஸ் வைஸ் ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. அண்ட் பான் வைஸுமே ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது. பட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக இருக்குது. ஏன்னா ஒயிட் வந்து குயின் சைடில் கேசல் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல வந்து கிங் வந்து கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்குது. இந்த இடத்துல A2 பான் ஃபால் ஆனதுக்கப்புறமா கம்பேரிட்டிவ்லி பிரெக்கோடைய குயினுடைய ஒயிட்டுடைய குயின் வந்து சேஃப்டி கம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒயிட்டால் இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் இந்த நைட்டை கேப்சர் பண்ணிங்கன்னா சிம்பிளாக நம்ம C3 ப்ளே பண்ணிங்களா, C3 ப்ளே பண்ணி குயின் மூலிமா ஒரு ஓப்பன் செக்கு, நெக்ஸ்ட் நம்ம குயினே வின் பண்ணிடலாம். அதனால் இந்த இடத்துல ஒயிட்டால் இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. ஆனால் இந்த நைட் வந்து ரொம்ப டேஞ்சரான நைட்டு. கண்டிப்பாக இந்த நைட்டை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல ஒயிட்டுக்கு கரெக்டாக நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் C3 தான். நைட் C3 மூலிமா நம்ம குயினையும் அட்டாக் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு இந்த நைட்டையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ பிளாக் கண்டிப்பாக இந்த நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நைட் டெக்ஸ் நைட்டு, குயின் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்போ ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா குயின் சைடில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கும். பிரக்யானந்தாவுடைய குயின் சைட் பீசஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் கேமில் பார்த்தீங்கன்னா இது நடக்கல. இந்த இடத்துல கேமில் ஒயிட் என்ன பண்ணிட்டாருன்னா நைட் C3 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக நைட் A3 ப்ளே பண்ணிட்டாரு. நைட் A3 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக்கு. இந்த இடத்துல பிரக்யானந்தாவுக்கு ஒரு சூப்பரான மூவ் இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா C3 புஷ் பண்ணி இந்த குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் இந்த நைட்டை வந்து கவர் பண்ணுறாரு. இந்த நைட்டை கவர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ குயின் டெக்ஸ் பான்லாம் ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா நைட் வந்து குயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் இந்த இடத்துல இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறார். பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கப்புறமா இப்போ ரூக் மூலிமா ஒரு ஓப்பன் செக் வருது. ஸோ பிரெக்குடைய ஏமே பார்த்தீங்கன்னா இதுதான். அவருடைய குயின் சைடில் இருக்கிற பான்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி ஒயிட்டுடைய கிங்கை வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் பிரெக்குடைய ஏமு. ஸோ பிரெக் பார்த்தீங்கன்னா அவர் நினச்சதை பாதி அச்சீவ் பண்ணிட்டாரு. கிங்கை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாரு. இப்போ ரூக் மூலிமா ஒரு ஓப்பன் செக் வந்திருக்கு. இந்த இடத்துல உங்களால் வந்து நைட்டை வச்சு பிளாக் பண்ண முடியாது. ஏன்னா ரூக் டெக்ஸ் நைட் இருக்கும். என்னதான் இந்த பிஷப் வந்து இங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே நம்ம குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். குயின் டெக்ஸ் பிஷப் மூலிமா இப்போ ஒரு ஓப்பன் செக் வருது. இப்போ கிங்கால் எங்கே போக முடியும்? கிங்கால் வந்து C1 போக முடியாது. கிங் வந்து A1 தான் வந்தாகணும். கிங் A1 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா குயின் A ப்ளே பண்ணிக்கலாம். இந்த நைட்டை ஓப்பன் பண்ணணும்னா கிங்குக்கு ஒரு ஓப்பனான செக் வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு பிளாக்குடைய இந்த பிஷப் பாருங்க, E6 அப்படி இல்லைனா F5 வந்து இந்த டைகனல்ஸ் எல்லாம் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பிஷப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த ரூக்கை வந்து இந்த ஓப்பன் ஃபைலில் வந்து கிங்கை மேட்டிங் த்ரெட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு.
அண்ட் நெக்ஸ்ட் நைட்டும் வந்து கிங்கோடைய கேம்புக்குள்ள வந்துருவாரு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக் கிட்ட இருந்து ஒயிட்டுக்கு வந்து ஒரு ஹெவியான அட்டாக் வரும். சோ அந்த அட்டாக்க கண்டிப்பா ஒயிட்டால சமாளிக்கவே முடியாது. ஸோ அதனால இந்த பொசிஷன்ல நைட் எல்லாம் வச்சு பிளாக் பண்ணல. இந்த இடத்துல கிங் ஏ ஒன் பிளே பண்ணிருக்காரு ஒயிட். இப்ப பிறகு என்ன பண்றாருன்னா குயின் ஏ ஃபைவ் பிளே பண்றாரு. குயின் ஏ ஃபைவ் பிளே பண்ணி திருப்பி இந்த நைட் அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து வேற வழியே கிடையாது. அவருடைய கிங்கால வந்து இங்க பி ஃபைவ்க்குலாம் வர முடியாது. இந்த ரூக் இந்த இடத்துல சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒயிட் இந்த இடத்துல வந்து கிங் டெக்ஸ் நைட் பிளே பண்றாரு. கிங் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிரக் வந்து நைட் டி ஃபைவ் பிளே பண்றாரு. நைட் டி ஃபைவ் பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, நார்மலாக எல்லாரும் நினைப்பாங்க ஓகே நம்ம இந்த அன்டெவலப்டு பிஷப் எடுத்துட்டு போயிட்டு இங்கே ஒரு ஓப்பன் செக் கொடுக்கலாம் நீங்க நினைக்கலாம். பட் சிம்பிளா சி ஃபோர் பிளே பண்ணிக்கலாம். இந்த சி ஃபோர் பான இந்த பிஷப் வந்து சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரியான டிஃபென்சிவ் சான்சஸ் நம்ம வந்து ஒயிட்டுக்கு தரக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல நைட்டை வச்சு இந்த டி ஃபைவ் ஸ்கொயர்ல போடுறோம். நைட் டி ஃபைவ் போனதுக்கு அப்புறமா இப்ப இந்த சி த்ரீ ஸ்கொயர்ல வந்து ஒரு ப்ரெஷர் தரும். சி த்ரீ ஸ்கொயர்ல ஆல்ரெடி குயின் கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த நைட் வந்து ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காரு. இதை வந்து நீங்க காப்பாற்றணும்னா நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய குயினாலெல்லாம் காப்பாற்ற முடியாது. இந்த நைட்டுமே உங்களால எடுக்க முடியாது. நைட் வந்து பின்ல இருக்காரு. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணி ஆகணும், உங்களுடைய நைட்டை தான் கேம்குள்ள கொண்டு வரணும். இப்ப ஒயிட்டும் அதான் பண்ணிருக்காரு. அவருடைய நைட்டை கேம்குள்ள கொண்டு வந்திருக்காரு. நைட்டை கொண்டு வந்து இந்த சி த்ரீ ஸ்கொயரை கவர் பண்றாரு. சப்போஸ் நீங்க இந்த நைட்டை நான் கொண்டு வர மாட்டேன், இந்த பிஷப்பை நான் வந்து ஆக்டிவேட்லயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் பிஷப்பை டெவலப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நைட் டெக் சி3 மூலமா ஈஸியா பிளாக் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த நைட்டை வந்து கண்டிப்பா இந்த சி த்ரீ ஸ்கொயருக்கு ஒயிட் வந்து டிஃபென்ஸ்க்கு கொண்டு வந்தே ஆகணும். இந்த நைட்டை கொண்டு வரது மூலமா ஒயிட்டுக்கு என்ன நடக்குதுன்னா இந்த பிஷப்போடைய டயக்னல் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்ப இந்த இடத்துல பிறகு என்ன பண்றாருன்னா அவருடைய பிஷப்பை இப்ப இ சிக்ஸ்க்கு கொண்டு வராரு. இப்ப பிஷப்பை இ சிக்ஸ்க்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல இருந்து ஒயிட் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த பொசிஷன் உங்களால வந்து சி ஃபோர்லாம் பிளே பண்ண முடியாது. சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் சி ஃபோர் பிளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக நைட் பி ஃபோர் செக் வந்து அவைலபிளாக இருக்குது. நைட் பி ஃபோர் செக்குக்கு அப்புறமா நீங்கள் கிங் எடுத்துகிட்டு போயிட்டு ஏ டூவில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிங் ஏ டூக்கு அப்புறமா குயின் டெக்ஸ் ஏ த்ரீ செக் வரும். இப்போ திருப்பி கிங் பி ஒன் வராருன்னா இந்த இடத்துல நைட் டி த்ரீ மூலிமா நம்ம ரூக்கை வச்சு ஒரு ஓப்பன் செக் தரும். இந்த இடத்துல உங்களுடைய குயினை வச்சு நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னா சிம்பிளாக ரூக் டெக்ஸ் பி ஃபோர் வந்து ஒரு சூப்பரான செக் மேட்டு. அப்படி இல்லையா, இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த பி ஒன் ஸ்கொயர்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நம்ம நைட் டெக் சி த்ரீ மூலிமா ஒரு டபுள் செக் தரலாம். இந்த நைட் மூலிமா மட்டும் செக் கிடையாது, இந்த பிஷப் மூலிமா ஒரு சூப்பரான செக். இந்த இடத்துல கிங் ஏ ஒன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து குயின் டெக்ஸ் ஏ த்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். அதனால இந்த பொசிஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கேமை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ 2016 டைம்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரக்யானந்தருக்கு வந்து ஒரு 11 வயசு கிட்ட தான் இருந்திருக்கும். அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் லெவல் கேம் வந்து அவர் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ பிரக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரியான நிறைய அட்டாக்கிங் கேம்ஸ் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஆளாக வருவாங்கன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ பிரக்யானந்தா எந்த லெவலில் இருக்காருன்றது நம்மளுக்கு தெரியும். ஒன் ஆஃப் த டாப் பிளேயரில் அவரும் ஒரு பெஸ்டான பிளேயருன்றதுல கண்டிப்பாக எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது தான் நிறைய பேர் இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ.